ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஜீவிதாஸ்கோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சூப்பரான மட்டன் குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இந்த மட்டன் குழம்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா, எந்த மசாலாவும் ஆட் பண்ணாம அரைச்சு வைக்கக்கூடிய மட்டன் குழம்பு தான். எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப சூப்பரா டேஸ்டா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க இப்பதான் என்னுடைய சேனல்ல புதுசா பாக்குறீங்க அப்படின்னா, மறக்காம பக்கத்துல இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பேனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து இதில் சேர்த்துக்கிட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு 2 மினிட்ஸ் ஆன பிறகு நம்ம வந்து கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இந்த ப்ரொசீஜரில் வந்து நம்ம மட்டனை வந்து பாயில் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு மட்டன் வந்து நல்ல சாஃப்டாகவும் இருக்கும், நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மூடி போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நான் அப்படியே பாயில் பண்ண விட்டுறேன். பாயில் ஆகட்டும். ஒரு சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மட்டன் வந்து நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே வந்து வதக்கி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 to 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இஞ்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய சைஸ் இஞ்சியை வந்து நான் நல்லா தட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கிட்டா உங்களுக்கு வந்து எண்ணெயில் நல்லா பொரிஞ்சுக்கும். இப்போ வந்து இது கூடவே ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சியும் பூண்டும் வந்து ஒரு 1 to 2 மினிட்ஸ் வந்து நல்லாவே வந்து வதங்கணும். அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் மட்டன் குழம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தான் வந்து சேர்த்துக்க போகிறேன். சின்ன வெங்காயம் வந்து 1/4 கிலோ அளவுக்கு நான் சேர்த்துக்க போகிறேன். மட்டன் குழம்புக்கு எப்பவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது நம்ம வந்து அரைச்சி ஊற்றும் போது சின்ன வெங்காயம் தான் வந்து நம்ம சேர்த்துக்கணும். இப்போ சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்க விட்டுறலாம். ஒரு 3 மினிட்ஸ் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வர கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டா நம்ம எக்ஸ்ட்ராவாக மல்லித்தூள் எதுவுமே சேர்த்த தேவையில்லை. ஸோ வர கொத்தமல்லி சேர்த்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காரத்துக்கு தேவையான அளவுக்கு காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து 6 to 7 சேர்த்துருக்கேன். அடுத்ததான் சோம்பு வந்து 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பட்டை வந்து 2 பெரிய சைஸ் பட்டையை சின்ன சின்னதாக எடுத்து சேர்த்து வச்சுருக்கேன். அடுத்ததாக 4 கிராம்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கை அளவுக்கு கருவேப்பிலையில் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையில் சேர்த்தும் போது நான் உங்களுக்கு வந்து குழம்பு வந்து ரொம்ப நல்லா மணமாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து நல்லா வதக்கி தான் சேர்த்துக்க போகிறோம். ஸோ அதனால பச்சை வாசம் அடிக்காது. இது நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கொஞ்சமாக வந்து மிளகு சேர்த்துக்க போகிறேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு வந்து நீங்கள் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகு கூட்ட குறைச்சிக்க செஞ்சுக்கலாம். மிளகு சேர்த்துட்டு 5 to 10 மினிட்ஸ் வந்து இது எல்லாமே வந்து நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கின பிறகு 1 மூடி அளவுக்கு நான் வந்து தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து இப்போ நான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. கருவேப்பிலையும் வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தேங்காய் துருவலை வந்து சேர்த்து அதையும் வந்து 2 மினிட்ஸ் வந்து வதக்கிக்க போகிறோம். ஸோ தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா குழம்பு வந்து நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். ஸோ இதையுமே வந்து 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு நான் ஒரு மிக்சர் ஜாரில் ஆறின பிறகு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறேன். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். இதை அரைச்சிட்டு காமிக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மட்டன் குழம்பு வந்து குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெயில் வதக்கணும் இல்லையா, அந்த மட்டனை வந்து நான் குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துட்டேன் மட்டன் மூழ்கிற அளவுக்கு. இப்போ வந்து இது வந்து நல்லா கொதி வரணும். அது வரலுமே நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வதக்கி வச்சுருந்தது வந்து நான் மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன்.
மட்டனும் வந்து நம்ம நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன். அதை எல்லாத்தையும் நல்லா கரைச்சி ஊற்றியாச்சு. உங்களுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். மட்டன் வேகிற உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். விசில் வந்து நல்லா ப்ரெஷர் டவுன் ஆகிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணிக்க போகிறேன். வாவ், எவ்வளவு சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, சாப்பிடணும் போல தோணுது. ஸோ இந்த மட்டன் குழம்பு ரெசிபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இட்லி தோசை சாதத்தோடு சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுவும் இந்த மாதிரி நம்ம அரைச்சி வச்சோம் அப்படின்னா அதனுடைய மனமே வேறு தான். ஸோ மறக்காமல் நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஸ்ரீ ஜீவிதாஸ்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.